அனைவருக்கும் வணக்கம். நான் இசைக்கு முத்து பேசுகிறேன். அமீஷ் திரிபாதி எழுதின மெலுகாவின் அமரர்கள் அதிலிருந்து 19வது சாப்டர் படிச்சுட்ருக்கேன், செகண்ட் பார்ட்டை. 6-7 நாள் கல்யாண ஃபங்க்ஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. 7 நாள் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் நான் மொதல் நாள் எல்லாம் முடிஞ்சு 2, 3, 4, 5 எல்லா நாளும் முடியுது. கிட்டத்தட்ட லாஸ்ட் நாள் அந்த டைமில் வந்துட்டு சதியும் ஆயுர்வேதியும் உட்காந்துருக்கிறாங்க ஒரு இடத்துல. சதியே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்க ஆயுர்வேதி. கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு. ஏன்னா அந்த 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 சடங்கெல்லாம் வந்து கரெக்டாக அந்த வரிசைக்கு ஏற்ற மாதிரி கிளீனாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த பூஜை மேடையில் இன்றைக்கி பூஜை வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு மாமனாருக்கு மட்டுமான ஒரு பூஜை, அது ஒன்று தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அதிலலாம் வந்துட்டு சதி வீரணிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய தேவையில்லை, அதனால் அவங்க எழுந்து விலகி வந்திருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷத்தில் வந்து அந்த பூஜைலாம் தொடங்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் அந்த பண்டிதர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓ கணக்கலை, 6 நாளாக தொடர்ந்து பூஜையும் கொண்டாட்டம் தானே. இந்த ராஜகுடும்பத்தின் கல்யாணத்தில் இல்லை, ராஜகுடும்பத்து கல்யாணத்தில் இதெல்லாம் வந்து சகஜம்தான்ப்பா, டயர்டாக தானே இருக்கும், அதில் ஒன்றும் இது அதிசயம் இல்லையே அப்படின்னு கணக்கலை. இப்போ நடுவில் குறுக்க பூந்தார் பிரகாஸ்பதி, அட இந்த அலுப்பு களைப்பு இதெல்லாம் 6 நாள் பூஜையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உடனே கணக்கலை, அது ஏன் அப்படி என்ன, அது அப்படித்தான் அப்படின்னு பிரகாஸ்பதி முகத்தில் விஷமம் தாண்டவம் ஆடிச்சு. இந்த டயர்டானது 6 நாள் பகல் பூஜையினால இல்லைம்மா, 5 ராத்திரினால என்ன அப்படின்ட்டு அப்படி விருட்டுன்னு கேட்ட ஆயுர்வேதியோட முகம் அவருடைய சொன்னதோட அர்த்தம் வந்து புரிஞ்சவொடனே குப்புன்னு செவந்துருச்சு ஆயுர்வேதிக்கு. இந்த மாதிரி வகை தொகையே இல்லாத ஒரு இந்த பேச்சு வந்து கணக்கால பக்கத்தில் இந்த பர்வதேஸ்வர் காலில் விழுந்துருச்சு. பிரகாஸ்பதி அப்படி முறைச்சார் பர்வதேஸ்வர். பொம்பளைங்கெல்லாம் கழுக்குன்னு சிரிச்சிட்டாங்க. இந்த சயின்டிஸ்ட் தொடையை தட்டி ஒரே அப்படியே சத்தம் போட்டு அப்படி கத்திக்கிட்டு இருக்கிற சந்தோஷமா சத்தம் கேட்டு இந்த எரிச்சலோட ஒரு சின்ன குட்டி பண்டிதம் ஒருத்தன் திரும்பி பார்த்தான். பார்த்தா அந்த ஆள் பெரிய ஆள் இல்லை, சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட். கூட அந்தஸ்தெல்லாம் பார்த்தோன்னே கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பேசாம காரியத்தில் இருந்தான். இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எதுவும் பர்வதேஸ்வரர் கிடையாது. இந்த மாதிரிலாம் பேச்சு கேட்கணும்னு என் தலையில் எழுதி வச்சிருக்கு, ஏன்னா எழுதி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சட்டுன்னு அந்த எழுந்து கூட்டத்துக்கு பின்னாடி போயிட்டார். கணக்காலம் ஆயுர்வேதியுமே இதுக்கு சிரிச்சிட்டாங்க. அப்புறம் முக்கியமான பண்டிதர் ஒருத்தர் வந்து இந்த சடங்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சிக்னல் காமிச்சோன்னா எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. பண்டிதர்கள்லாம் திரும்பி இருக்க ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே நடுவில் நடுவில் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் தக்ஷரும் அந்த நெய்யை வந்து யாககுண்டத்தில் வந்து வாக்க ஆரம்பித்தாங்க. இந்த 2 ஸ்வாஹாக்கு நடுவில் பேசுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது ரெண்டு பேருக்குமே. அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னா சதியை பற்றி தான் பேசினாங்க, சதியை பற்றி மட்டுமே பேசினாங்க. இந்த பேச்சையும் முகபாவத்தையும் வெளியார் யாராச்சும் கவனிச்சிருந்தாங்கன்னா சதி மேலே யாருக்கு அன்பு அதிகம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்பப்போ இந்த பண்டிதர் வந்து ஸ்லோகம் சொல்கிறத நிறுத்தினோடனே இன்னொரு ஸ்லாவா ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் தக்ஷரும் அக்னியில் வந்து நெய் வார்த்தாங்க. இதில் ஏன்னா அப்படி வார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சமாக நெய் வந்து தக்ஷர் மேலே தெரிச்சிருச்சு. உடனே அதை தொடக்கிறதுக்கு சிவன் உடனடியாக பக்கத்தில் இருந்தா போனார், ஒரு துணி எடுத்து எடுத்தார். அப்போது தக்ஷருடைய கையில் இருந்த அந்த அவங்களுடைய கங்கணத்தை பார்த்தார், அந்த வகுப்பு கங்கணம் கட்டியிருப்பாங்களே அதை பார்த்துட்டு அதில் பொறிச்சிருந்த அந்த அனிமலை பார்த்தோடனே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சிட்டாரு சிவன். ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு இது சந்தர்ப்பம் கிடையாது, அதனால் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். சிவனுடைய பார்வை போன எந்த திசையில் போச்சு அப்படின்னு பார்த்த தக்ஷருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவர் பாட்டுக்கு பேசுகிறார், இது என்னோடய செலெக்ஷன் இல்லைங்க, எனக்காக எங்கள் அப்பா பண்ணது அப்படின்ட்டு அப்படியே தக்ஷர் வந்து அப்படி ஸ்மைல்டு சும்மா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறார். கையில் வந்து படர்ந்திருந்த நெய்யை வந்து அப்படியே தொடச்சிட்டார். அவர் குரலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சங்கடமே இல்லைன்னா கூட உத்து பார்த்தா கண்ணில் தெரியுது என்ன, எதிர்ப்புடைய எதிரொலியா அப்படின்னு இருக்கு. சிவன் அப்படியே கூச்சத்தோடு முணுமுணுத்தார், அப்படிலாம் இல்லை சக்கரவர்த்தி, வேணும்னு பார்க்கல, மன்னிச்சிருங்க அப்படின்னார். இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கோருவானே பிரபு அப்படின்னு தக்ஷர், இதுதான் என்னுடைய வகுப்பு, இதுதான் இது என்னுடைய கிளாஸ், என்னுடைய ஸ்டேட்டஸ், எல்லாரும் பார்த்து இன்னார் அப்படின்னு என்னை தெரிஞ்சுக்கத்தான் கங்கணமாக இதை நான் கையில் கட்டியிருக்கிறேன் நான், கரெக்டா அப்படின்னாரு. ஆனால் உங்களுக்கும் நீங்கள் போட்டிருக்க அந்த கிளாஸோட அனிமலுக்கும் சம்மந்தமே இல்லையே அரசே அப்படின்னு, அதில் போட்டிருக்க அனிமலோட நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர் தானே அப்படின்னு கேட்குறாரு சிவன். ஆமாம் அப்படின்னு தக்ஷர் அப்படியே ஸ்மைல் பண்ணுறார். அந்த கிழவனுக்கு என் பலத்தை காட்டிட்டேன்ல, நீலகண்டர் வருகவன் புரிஞ்சது என்னுடைய ஆட்சி காலத்தில் தானே, அவரோடதுல இல்லைல்ல, டெரரிஸ்ட் முறியடிக்கப்பட்டதும் என்னோட ஆட்சியில் தானே, அவர் ஆட்சியில் இல்லைல்ல, அவரோட ஆட்சியில் சந்திரவம்சங்களுக்கு பாடமே கொடுக்கலை, நம்ம பாடம் லெசனே புகட்டப்படலை, என்னோட ஆட்சியில் அதுவும் நடக்கும்,
கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே சிவன் வந்து ஸ்மைல் பண்ணார். அந்த பேச்சில் ஏதோ ஒன்று மனசில் அப்படியே நமனமங்குது. தக்ஷர் கையில் கட்டியிருந்த அந்த கங்கணத்தில் பொறிச்சிருந்த அந்த அனிமலை இன்னொரு வாட்டி பார்த்தார். ஆடு, ரொம்ப ரொம்ப கீழ் தாழ்ந்த ஒரு சக்திரிய குலம் அது. சிலர் வந்து அந்த சக்திரிய வகுப்புனே ஒத்துக்கொள்ளாத அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப கீழானது. இப்போ பண்டிதர் வந்து அப்போ பேசினோடனே அக்னிகுண்டத்தை பார்த்து திரும்பினார். கொஞ்சம் நெய்யை எடுத்து நெருப்பில் பார்த்துட்டு ஸ்வாஹா அப்படின்னார் அவர். ஸோ அது மாதிரி பார்த்துட்டு மனசு அப்படியே யோசிச்சுட்டே இருக்குது. அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு பிரம்மநாயக சக்கரவர்த்தி, அதாவது தக்ஷருடைய அப்பா, தக்ஷருடைய அப்பாவுக்கும் தக்ஷருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு நைட்டு வந்து தன்னோட ரூமில் வந்து தனிமையில் மெல்ல சதியிட்ட வந்து பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சிவன் வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காரு. என்ன காரணமோ தெரியல, இந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா கரெக்டு அப்படின்னு அவருடைய இன்ட்யூஷன் சொல்லுது. மெதுவாக கேட்குறாரு, உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் நடுவில் உறவுலாம் எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப்பு? பிரம்மநாயக பிரபுவுக்கும் தக்ஷருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? சிவனுடைய முடியில் விளையாடிக்கிட்டு இருந்த சதி, தலைமுடியில் விளையாடிட்டு இருந்த சதியோட விரல் அப்படி நின்றுச்சு, மூச்சு அப்படியே இழுத்து விட்டா. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருந்துச்சு, ரெண்டு பேரும் ரெண்டு மாதிரி டைப்பு. ஆனால் இந்த பிருகு பிரபுன்னு ஒருத்தர் இருந்தா இருப்பாருங்க, டக்குன்னு யாரோ கதவை தட்டினோடனே பேச்சு நின்றுச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சிவன் வந்து உருமினார். அந்த வாசல் செக்யூரிட்டி ஒருத்தன், தமன் பேர், அவன் அப்படியே முழுங்குறான். அவன் பெருமானே அப்படின்றான், இந்த நம்ம சீஃப் சயின்டிஸ்ட் பிரகஸ்பதிஜி உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கே இப்பவே உங்களை பார்க்கணுமா? உடனே சிவனுக்கு குஷியாயிடுச்சு. பிரகஸ்பதியை மீட் பண்றதுல சிவனுக்கு எப்பவுமே வந்து ஜாலி தான். இருந்தாலும் அந்த தமனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சதியை பார்த்து அப்படியே அப்படி புருவத்தை உயர்த்தினார். பிரகஸ்பதி கூட அவருக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சதிக்கு நல்லாவே தெரியும். சிவன் வந்து பிரகஸ்பதி மேல வச்சிருந்த ஒரு மரியாதையும் நல்லாவே தெரியும். ஸோ அவன் என்ன பண்ணா, ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஓகே அப்படின்னு தலை சச்சான். உள்ள வர சொல்லு தமன் அப்படின்னோடனே, எஸ் சார் அப்படின்னு அவன் தமன் உள்ள நுழைஞ்சார். பிரகஸ்பதி, மை டியர் ஃப்ரெண்ட், இந்த நேரத்தில் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன், என்னை வந்து மன்னிச்சிங்க அப்படின்னு. அப்போ சிவன், ஏ எங்கிட்ட எப்பயும் எதுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பிரகஸ்பதி அப்படின்னு சிவன். சதி வந்து அந்த சயின்டிஸ்ட் காலில் தொட்டு கும்பிட்டு, நமஸ்தே பிரகஸ்பதிஜி அப்படின்னா. அப்போ வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார், நீ வந்து உனக்கு பிடிச்ச கணவன், உனக்கு மனசுக்கு பிடிச்ச கனவும் கூடயே நீ பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு புகழ், ஒரு பேர், உனக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ் உனக்கு எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். சிவன் வந்து பிரகஸ்பதியை பார்க்குறார், சரி இவ்வளோ நேரம் கழித்து தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. பிரகஸ்பதி சொல்கிறார், ஒன்றுமே வந்திருக்கலாம், ஆனால் அப்போல்லாம் பேசுறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கலீங்க அப்படின்னாரு. ஆமாம்மா அப்படின்னு சதி வந்து, சிவன் வந்து சதியை பார்த்து ஸ்மைல் பண்ணார். ஒவ்வொரு நாளும் ஒன்று மாற்றி ஒன்று, என்னென்னமோ சடங்கு சம்பிரதாயம். பிரகஸ்பதி வந்து தலையசிச்சு, ஆமாம்மா ஆமாம், சூரிய வம்சிகளுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த சடங்குக்கு மேலாம் ரொம்ப பிரியங்க, அது எப்படி இருந்தாலும் சரி. ஓகே, நான் நாளைக்கு காத்தாலும் மந்திரமலைக்கு கிளம்புறேன், ஸோ உங்களை வந்து அதனால் இப்போயே பார்க்க வேண்டியதாக போச்சு, நான் வந்து பார்த்துட்டேன் நான் ஒன்று. சிவன் வந்து ஆச்சரியமாக கேட்குற, அதிசிவா என்னது இது, ஆறு நாள் சமாளிச்சிட்டிங்க, இன்னும் ஒரு நாள் இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கணும்னு எனக்கு தான் ஆசை அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி பிரகஸ்பதி அப்படியே கண்ணை சுருக்கிட்டு சொல்கிறாரு. ஆனால் ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வந்துட்டு நாளைக்கே தொடங்கணுங்க, எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், ஆனால் வந்து பல மாதமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் இதை. தேவையான ஒரு கெமிக்கல்ஸ்லாம் வந்து மெசபொட்டோமியாலேருந்து வாங்கினோம் இல்லையா, அந்த ஹார்பர் போய் வாங்கினோம் இல்லையா, அது எல்லாமே ரெடியாக இருக்குது. கம்மியான தண்ணி கூட இந்த சோமரசத்துடைய ஸ்டெபிலிட்டி நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சரியாக தொடங்குதான் நான் போய் நான் தான் வந்து பர்சனலாக இதை பாய் சூப்பர்வைஸ் பண்ணணும். என்னுடைய கோ சயின்டிஸ்ட்லாம் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அதானே அப்படி சிவன் நக்கலாம். எல்லாத்தையும் அவங்க அலசி ஆராய்ச்சி ஆராயறதை வந்து பார்த்து ரசிக்கிறது தானே என்னுடைய பிறவி பயனை, நான் என்னென்ன பண்ணுறேன்னுட்டு சயின்டிஸ்ட் கோ சயின்டிஸ்ட்லாம் அப்படின்னு பிரகஸ்பதி சிரிக்கிறார். சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், சிவா என்னை மன்னிக்கணும். எதுக்கு இப்போ மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு ஸ்மைல் பண்ணார். நம்ம லைஃப் ஜேர்னி வந்து நீளமாக இருக்கலாங்க, ஆனால் மந்திரமலைக்கு போகிற பாதை ரொம்ப கம்மி தான், என்ன நீங்கள் அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் கழட்டி விட்டுறவே முடியாது அப்படின்னு சிவன். ஏ அவர் பிரகஸ்பதி கண்ணில் வந்து ஒரு பாசம், ஒரு சிவனை பார்த்து விட்டு ஒரு ஒரு பிரதர் மாதிரி அவர் ஃபீல் பண்ணிவிட்டு சிவனை பார்த்துட்டு ஒரு அடி முன்னாடி வந்து சிவனை இருக்க பிடிச்சிக்கிட்டார், கட்டி பிடிச்சிக்கிட்டார். சிவன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார், இன்றைக்கி என்ன நிலைமை தலைகளாக இருக்குதே அப்படின்ட்டு. வழக்கமாக வந்து சிவன் தான் வந்து கட்டி பிடிப்பார், கொஞ்சம் தயக்கமாக வந்து பிரகஸ்பதி ஏற்றுக்குவார், ஆனால் இந்த வாட்டி பிரகஸ்பதி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து என்னுடைய பிரதர், I felt like, you know, I felt that you are my brother.
சிவன் ஆமா எனக்கும் அப்படித்தான். லேசாக ஒரு ஸ்டெப் பின் வாங்கிட்டு பிரகஸ்பதி அப்போ கூட சிவனோட கையை விடலை. உங்களுக்காக நான் எங்கே வேணால் போவேங்க, பாதாள லோகத்துக்கு கூட நான் போவேன் அப்படின்ட்டு பிரகஸ்பதி. உங்களெல்லாம் அங்கெல்லாம் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறதா இல்லை, எனக்கே பாதாள லோகம் போகிறதுக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னு சிவன் சிரிக்கிறார். பிரகஸ்பதி ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு, திரும்ப உங்களை நான் வந்து சீக்கிரமே சந்திக்கிறேன் சிவா அப்படின்னு. அதில் சந்தேகமே இல்லைங்க அப்படின்ட்டு சிவன் சதிகிட திரும்பினார் பிரகஸ்பதி. இங்கே பார்ப்பா, நீ வந்து கிடைக்க உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை, நீ கிடைக்க வேண்டிய வாழ்க்கை, நீ அடைய வேண்டிய வாழ்க்கை உனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நீ ரொம்ப நாள் நல்ல சிறப்பாக வாழணும் அப்படின்ட்டு அப்படியே மனசார ஆசீர்வாதம் பண்ணுறார். ரொம்ப தேங்க்ஸ் பிரகஸ்பதிஜி அப்படின்ட்டு அவன் வந்து மணங்கி கும்பிட்டா. ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு பிரகஸ்பதி கிளம்பி மந்திரமலைக்கு போயிட்டார். இப்போ மந்திரமலையில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, மந்திரமலையில் ஒரு அட்டாக் நடக்க போகுது, மந்திரமலை தாக்குதல். அது அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டில் தென் சி யூ.